இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலும் கூட சிந்திக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த தலைப்பு ஜெபம். ஜெபம் என்றாலே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மளுடைய எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு தெரிந்த ஒன்று. ஜெபம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்டோம் என்றால் நமக்குள்ளே வருகின்ற பதில் என்ன என்றால் தேவனோடு பேசுவது, ஆண்டவரோடு பேசி கொண்டிருப்பது தான் ஜெபம். நம்மில் எத்தனை பேர் ஆண்டவரோடு பேசுகின்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறோம்? இன்னும் ஜெபத்தை குறித்து சொல்ல வேண்டுமென்றால் ஒரு உறவு, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு உறவை குறிக்கிறது. இங்கே ஒரு மகன் இருக்கிறான், தன் தந்தையிடம் பேச வேண்டுமென்றால் அவன் நேரடியாக போய் அப்பா எனக்கு இது வேணும் என்று கேட்பான். இல்லை அவனுக்கு அந்த பொருள் வேணும் என்றால் பக்கத்து வீட்டுக்கு போய் எங்கள் அப்பாட்ட போய் இதை வாங்கித்தாங்க, வாங்கித்தர சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பானா? அப்படி இல்லை பிரியமானவர்களே. இந்த ஜெபம் என்பது நம் ஆண்டவரோடு உறவு கொள்வது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கத்த தந்திருக்கிறார். ஆவிக்குரிய ஓட்டத்திலே அநேகருக்கு ஜெபத்தை குறித்த ஒரு முக்கியமான கருத்து யாருக்கும் தெரிவதில்லை. நாம் எதற்கு ஜெபிக்கிறோம், ஏன் ஜெபிக்கிறோம் என்பதை அறியாமலே சென்று கொண்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்குள்ளே எழுந்து கொண்டிருந்தது. அப்போது என்னுடைய அத்தையிடம் போய் கேட்டேன், எனக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க என்று சொல்லி. உடனே அவர்கள் ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தார்கள், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி அநேக வசனங்களெல்லாம் சொல்லி இப்படி தான் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். இன்றைக்கும் அது எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. நானும் அதை மனப்பாடமாக படித்து ஜெபித்த நாட்கள் உண்டு. அதன் பிறகுதான் ஜெபம் என்பது தேவனோடு பேசுவது என்று நான் கற்றுக்கொண்டேன். அநேக காரியங்கள் நமக்கு ஆண்டவர் கற்றுத்தருகிற ஆவிக்குரிய ஓட்டத்திலே ஜெபம் என்றால் என்ன என்பதை நாம் அறியாமலே ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரோடு ஒரு அப்பாவோடு நாம் எவ்வளோ உரிமையாக பேசுவோமோ அதே போல் ஆண்டவரோடு பேசுவது தான் ஒரு ஜெபம். என் ஒரு கிராமத்திலே அநேக நாட்களாக மழை இல்லாமல் வறண்டு போயிருந்தது. அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் இணைந்து ஒரு பகுதியிலே கூடி மழைக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் காத்திருந்தார்கள். அப்போது அங்கே போதகர் வந்தார். வந்து ஜனங்கள் எல்லாத்தையும் பார்த்து இன்றைக்கு மழை வரும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் என்று சொல்லி கைகளை தூக்க சென்றார். எல்லாரும் கையை தூக்குனாங்க. அதன் பின்பதாக மீண்டுமாக கேட்கிறார், இன்றைக்கு மழை வரும், மழை வரும் என்று எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். மீண்டுமாக அநேகர் கை தூக்கினார்கள். மீண்டுமாக இதே கேள்வியை கேட்டார். கேட்டுக்கொண்டு சொன்னார், எத்தனை பேர் குடை கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னார். ஒரே ஒரு சிறுவன் மாத்திரம் குடை கொண்டு வந்திருந்தான். பாருங்கள், நம்முடைய ஜெபத்திலே விசுவாசம் இருக்கிறதா? அங்கே அந்த போதகர் சொன்னார், ஜெபம் என்பது விசுவாசிப்பது, ஆண்டவரை விசுவாசிப்பது, நம்புவது, கர்த்தர் நமக்கு பதில் தருவார் என்று நம்புவது தான் ஜெபம். வசனம் இவ்வாறு சொல்கிறது, எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை விசுவாசிப்பது தான் ஜெபம். நம் அநேக சூழ்நிலையிலே ஜெபத்தை குறித்து அநேகர் பயந்தது உண்டு. இந்த ஆலயத்துக்கு வரும்போது ஜெபிங்க அப்படின்னு சொன்னோடனே பயப்படுவார்கள். சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபிக்க சொல்வார்கள் என்பதற்காகவே பின்பதாகவே உட்கார்ந்துருப்பாங்க. ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு முதலாவது இன்றைக்கு ஜெபத்தை குறித்து ஆண்டவர் கற்று தருகிற ஒரே காரியம், ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது. சில நேரங்களில் நம்ம லிஸ்ட்டு வச்சுருப்போம்ல, ஆண்டவரே எனக்கு அது தாங்க, இது தாங்க, இது பண்ணி தாங்க, என்னுடைய எனக்கு வீடு கட்டித்தாங்க, எனக்கு வந்து கார் வாங்கணும், எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் அப்படி சொல்லிலாம் நிறைய லிஸ்ட்டு வச்சுருப்போம்.
ஸோ அந்த லிஸ்ட்டில் ஒன்று கிடைக்கலனாலும் சரி நம்ம என்ன செய்வோம், சோர்ந்து விடுகிறோம். நம் இந்த வேலையிலே கூட ஜெபத்தை குறித்து கத்தரன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களிலே ஜெபம் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருகிறது உபவாச ஜெபம், உபவாசிப்பது, சிலர் கூடி ஜெபிப்பது, சிலர் தனித்து நின்று ஜெபிப்பது, சிலர் சபையாக இணைந்து ஜெபிப்பது, சிலருடைய ஜெபம் என்ன சங்கிலி, எல்லாரும் கூடி கைகளை பிடித்து ஜெபிப்பது, ஜாமக்காரரின் ஜெபம், முழங்கால் யுத்தம், எழுப்பதிலின் ஜெபம், இப்படி ஜெபத்தை குறித்து அநேக சொல்லி கொண்டு போகலாம். ஜெபம் என்பது ஒரு அனுபவம் எனும் சொல்ல வேண்டுமென்றால் நமக்குள்ளாக எஸ்தர் இடைப்படுகிற ஒரு காரியம், நமக்குள்ள ஒரு அனுபவம். சிலர் பார்த்தீங்கன்னா எஸ்தரை போல 3 நாட்கள் நான் உபவாசித்து ஜெபித்தேன், எனக்கு கத்தர் பதிலை தந்தார் சொல்வாங்க. சிலர்லேருந்து நாட்கள் 40 நாள் நான் உபவாசித்து ஜெபித்தேன், கத்தர் எனக்கு இதுக்கு ஒரு பதிலை கொடுத்தார் என்று சொல்லுவோம். நம்மளுடைய வாழ்க்கையிலே கூட ஜெபம் என்பது ஒரு அனுபவமாக இருக்கிறது. ஆண்டவரோடு பேசுவது, உறவாடுவது, விசுவாசிப்பது, இங்கே ஒரு அனுபவம். எல்லாத்துக்கும் ஒரே விதமான பதில் கிடைப்பதில்லை. ஒவ்வொரு சூழலிலே ஒவ்வொரு காரியத்திலே கத்த நமக்கு அற்புதங்களை செய்யணும்னா பதில் தர வேண்டும் என்றால் சில அனுபவங்கள் நமக்கு தேவை. ஜெபிப்பது என்றால் சில நேரங்களில் சிலர் 1-5 நிமிடம் ஜெபிப்பாங்க, சின்ன ஜெபந்தான் பண்ணுவாங்க. அந்த ஜெபத்தை உடனடியாக கத்த கேட்பார். என்னுடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலே நான் ஒரு மீட்டிங் சென்றபோது ஒரு ஊழியர் என்னை பார்த்து அவர் ஜெபித்தார். அவர் என்னுடைய காரியத்தை குறித்து ஜெபிக்கும்போது அவர் சொன்னார், அவர் இயேசுவே இந்த ஆகரத்தை தந்ததுக்காக ஸ்தோத்திரம், ஆமேன் என்று சொல்கின்ற மகள் என்று சொல்லி எனக்காக ஜெபித்தார். அப்போது எனக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய வீட்டிலே நான் தனிப்பட்ட விதத்திலே நான் சாப்பிடும்போது நான் ஏறெடுக்கிற ஜெபத்தை இந்த மனிதர் அப்படியே சொல்கிறாரே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டேன். அம்பிரியமானவர்களே, கத்தருக்கு தெரியும் நம்ம எப்படி ஜெபிக்கிறோம், என்ன சூழலில் என்று ஜெபிக்கிறோம், எப்படி நம்மளுடைய ஜெபம் இருக்கிறது என்று கத்தருக்கு நன்றாக தெரியும். இன்றைக்கும் கூட இந்த முதல் நாளிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒரே ஒரு தான், ஜெபம் என்றால் ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு உறவாடுவது, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். 3வதாக விசுவாசிப்பது, கொஞ்சம் கடுகளவு விசுவாசம் இந்த மலையை கூட பெயர் தெரிந்து போடுமா, அப்படி ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது அதுதான் நமக்கு கர்த்தர் தருகின்ற விசுவாசம். அந்த விசுவாசத்தில் தான் அது பதில், நமக்கு ஜெபத்திற்கு பதில் தர முடியும். 4வது, ஜெபம் என்பது ஒரு அனுபவம். இன்றைக்கும் கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட ஜெபத்தை குறித்த ஒரு கேள்வியோடு இருக்கலாம். ஒருவேளை எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஜெபித்தாலே பயமாக இருக்குது, யாராவது ஒரு ஜெப குறிப்பு கொடுத்தா அதை குறித்து நான் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார், இந்த முதலாம் நாளிலே ஜெபிப்பது, ஆண்டவரோடு பேசு, ஆண்டவரோடு நம்ம பேசி பழகி பாருங்கள். கர்த்தர் நம்மளுடைய ஜெப ஜீவியத்திலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இந்த ஜெப ஜீவியத்திலே வளர்ந்து பெருகும்படி செய்வாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனை மே ஸ்தோத்திரிக்கிறோம், இந்த வேளையிலே எங்களோடு பேசியிருக்கீங்க. ஜெபம் என்பது ஆண்டவரோடு பேசுவது என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு கற்று தந்தீங்க. இன்னும் மோடு உறவாடுவது, இன்னும் விசுவாசிப்பது, இது ஒரு அனுபவம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இது ஒரு அனுபவமாக எங்களை நாங்கள் அதை எடுத்துக்கொள்ள ஒவ்வொரு நாளும் ஒருவேளை எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் உபவாசித்து ஜெபிக்க, உம்மோடு பேச, உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாத்துக்கிறேன், வலிமையாக்கிறேன். மீப்பர் மூலம் கேட்குற பிதாவே, ஆமேன்.